வணக்கம். ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம செடிக்கு தேவையான ஒரு டானிக் வந்து நம்ம கிச்சன்லேருந்து வரக்கூடிய கழிவுகள்லேருந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டானிக்கு. நம்ம கிச்சன் கழிவுகளை வந்து பொதுவாக வந்து டைரெக்டாக கொண்டு போயிட்டு நம்ம செடியில் போடுவோம், அதாவது தோட்டம் வச்சுருக்கவங்க அப்படி இல்லைன்னா அதை குப்பையில் தான் தேவையில்லாமல் அப்புறப்படுத்துவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டானிக் நீங்கள் ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் செடிக்கு கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சி வந்து நல்ல அபாரமாக இருக்கும். நீங்கள் செலவு பண்ணி கடையில் உரம் வாங்குறதுக்கு பதிலாக இதை கூட இடையில நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே வந்து இந்த மக்கிய உரம் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம காய்கறி கழிவுகளை எடுத்துகிட்டு போயிட்டு மெனக்கட்டி யாருமே அதை வந்து மக்க வச்சு பயன்படுத்துறதில்ல. அதை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம வந்து ஒரு உரமாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் கிடச்ச அந்த வெங்காயத்தோல், அப்புறம் வந்து தேவையில்லாத அந்த அழுகின பழங்கள் நம்ம பயன்படுத்தாமல் இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பழங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா, அப்புறம் இந்த மாம்பழத்தோட தோல், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் பூண்டு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன காய்கறிகள் பயன்படுத்துகிறீங்களோ அதனுடைய எல்லா கழிவுகளையுமே வந்து நீங்கள் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, உதாரணத்துக்கு வந்து இப்போ எலும்பிச்சை, ஆரஞ்சு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதை வந்து நொதிக்க வைக்கிற சக்தியை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அசிடிக் தன்மை வந்து கம்மி பண்ணும். அதனால் அது போக மற்ற பழங்கள் இந்த பப்பாளி இந்த மாதிரி பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதில் வந்து இந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ, வாழைப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப இதுக்கு பயன்படும். அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க இன்னுமே அது வந்து நல்லா அந்த நொதிச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா டெவலப் ஆகி உங்கள் தேடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் வந்து அது வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 நாள் முன்னாடி அதை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கு. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்துகிறத விட கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்து பயன்படுத்தும் போது நல்லது. ஏன்னா சில நேரத்தில் வந்து வீரியம் அதிகமாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னாக்கா செடி வந்து ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகும், வாடி போன மாதிரி ஆகும். இது வந்து ஒரு சம அளவு தண்ணியோ இல்லை அதுக்கு மேலேயோ வந்து நீங்கள் கலந்து ஒன்று ரொம்ப அதிகாலையிலையோ அல்லது நல்ல மாலையில் வெயில் இறங்கினதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து செடிக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா செடியோட வளர்ச்சி வந்து நல்ல அபாரமாக இருக்கும். இன்னும் இதை சில பேர் வந்து நல்லா கொஞ்சம் அரைச்சு கூலாக்கிட்டு கூட பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ நீங்கள் சிரமம் எடுத்துக்க வேண்டாம், நேரடியாக போட்டு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சாலே நல்லா வரும். இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா இப்படி அந்த கழிவுகளில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அதில் இறங்கி இப்படி இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதையே வந்து இன்னும் நிறைய பேர் செய்கிறாங்க, அந்த செடி வச்சுருக்க தொட்டியில் வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கட் பண்ணி வச்சு அதுக்குள்ளே வந்து கழிவுகளை போட்டு அது மேலே வந்து தண்ணியை ஊற்றிட்டே வரும்போது அதுவும் இறங்கும், அதுவும் மெது மெதுவாக வந்து செடிக்கு உரம் கொடுக்கும். அப்படி இல்லைனா இது வந்து ரொம்ப ஈஸியான வழி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள். பொதுவாக நீங்கள் இந்த கவாத்தெல்லாம் பண்ணி விடுறீங்களா, ப்ரோனிங்கெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அந்த டைமில் வந்து செடிகளுக்கு வந்து இன்னும் சத்துக்கள் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா செடி வந்து நிறைய நம்ம கட் பண்ணும்போது காயம்படும் செய்யும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து செடி நல்லா வந்து புஷ்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இது மல்லிகைப்பூ சீசனுங்கிறதுனால ஒவ்வொரு டைம் பூத்து முடிஞ்ச பிறகும் நான் வந்து இந்த மல்லி முல்லை இதெல்லாமே வந்து கொஞ்சம் அந்த இலைகள் எல்லாம் பறித்து விட்டு கட் பண்ணி விடுவேன். அந்த டைமில் இதை கொடுக்குறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.